நீ காட்டுன இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இதுலேருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டீனா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி ஆற அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல, எங்களுக்கு இளம் ஊஞ்சலாடுது. நானும் இந்த போராவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க, அர்த்தம் இல்லடா. இத பாரு, ரஜினிகாந்த் காயிருக்கிறாங்க லவ் லெட்டர் வரணும், எப்படி எப்படிங்கிறண்டா? அந்த ஆளு என் கலர் தான். இனிமே நாங்க ரெண்டு பேருக்கு பேச போறதா இல்ல, கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க? என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்ம வேணும். இவன் எதிர விடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது, கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் அதை செய்யாம இருந்தா போதும், வர்றேன்.
வழிகாட்டிடா அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, இந்த அவமானத்தை எப்படி சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன், எப்படி போக்குவேன்? சாரி சார், எவ்வளவு தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசனுடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவரை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனைப் போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனைப் போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போ, போய் உட்கார். நாட்டிய பேரொளி பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன், குழந்தை என்னமா கொஞ்சா என்னமா கிள்ற, என்ன அழகா